அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த அன்பு இஸ்லாமிய சொந்தங்களே, புனிதம் நிறைந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தின் துவக்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். துல்ஹஜ் மாதத்தில் மாதத்தின் முந்தைய முதல் பத்தில் பல்வேறு சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தருவதை நம்மால் பார்க்க முடியும். இந்த பத்து நாட்களில் யார் நல்ல அமல்களை அதிகமாக செய்கிறார்களோ, நல்ல அமல்களில் அதிகம் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அந்த இரவுகளை முழுக்க முழுக்க நன்மையின்பால் தங்களை ஆக்கிக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு பத்து வகையான நன்மைகள் இருப்பதாக வழிகளுக்கெல்லாம் தளபதியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற முஹையத்தீன் அப்துல் காதருல் ஜெயிலானி ரலியல்லாஹு தாலா அவர்கள் சொல்லுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. யார் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்தில் முந்திய பத்தில் நிறைய அமல்களை செய்வார்களோ, இரவுகளை நன்மையின்பால் அதை அதிகரித்து பயன்படுத்தி கொள்வார்களோ, அவர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய நன்மைகளில் முதலாவது அவர்கள் சொல்லுவார்கள், அன் தரக் துஃபி உமரிஹி, அவர்களுக்கு ஆயுள் நீளமாக்கப்படுகிறது. இரண்டாவதாக சொல்லுகிற பொழுது, வசியாதத் துஃபி மாளிகி, கிடைக்கப்பட்டிருக்கிற அவர்களுடைய பொருளாதாரத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். மூன்றாவதாக, வல் ஹிஃபுது லியாலிஹி, அவருடைய குடும்பத்திலே அல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு பாதுகாப்பை அல்லாஹ் வழங்குகிறான். நான்காவதாக, வத்தக்ஃபீரு லிஸய்யாத்திஹி, அதாவது அவன் வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிற அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஐந்தாவதாக, வத்தல்ஈஃபு லிஹசனாத்திஹி, அவன் செய்கிற நன்மைகள் அது எதுவாக இருந்தாலும் சரி, நன்மையான காரியங்களை அவன் செய்வான் என்று சொன்னால் அதற்கு இரட்டிப்பான கூலி அவனுக்கு வழங்கப்படுகிறது. ஆறாவதாக, வத்தஸ்ஸஹீரு லிசக்கராத்திஹி, வாழ்க்கையினுடைய முடிவுக்கு அவன் வருகிற பொழுது மரணத்தினுடைய வேலை என்று ஒன்று இருக்கிறதே சக்கராத், அது அவனுக்கு இலகுவாக்கப்படுகிறது. அதே போன்று ஏழாவதாக, வல்லியாஉ லிதுலுமாத்திஹி, அவனுடைய கபரு இருளை விட்டும் பாதுகாப்பு பெற்று அது வெளிச்சமாக காட்சியளிக்கக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைக்கப்படுகிறது. அதே போன்று எட்டாவதாக, வத்தஃப்கீரு லி இசானிஹி, நன்மையும் தீமையும் நாளை மறுமையிலே இடைபோடப்படுகிற பொழுது அந்த நன்மையினுடைய தட்டை அல்லாஹ் கணக்கச் செய்கிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முடிவில் நாளை மறுமையிலே அல்லாவை சந்திக்கிற பொழுது அவன் செய்த நன்மையும் தீமையும் இடைபடக்கூடிய அந்த தராசில நன்மையினுடைய தட்டை அல்லாஹ் கணக்கச் செய்து விடுகிறான். அடுத்து முஹையத்தீன் அப்துல் காதருல் ஜெயிலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒன்பதாவதாக, வன் நஜாத்து மின் தரகாத்திஹி, தவறிலிருந்து அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கப்படுகிறது. இப்போ ஒரு பாவத்தை செய்ய முற்படுகிறான், ஒரு தவறை செய்ய முற்படுகிறான், செய்யாமலே தடுப்பதற்குண்டான சூழல் இவன் இந்த பத்து நாட்கள் செய்யக்கூடிய நன்மையின் காரணமாக அவனுக்கு வழங்கப்படுகிறது. பத்தாவதாக சொல்லுவார்கள், வஸ்ஸுஊது அலா தரஜாத்திஹி, அவனுடைய வாழ்விலே அவனுக்கு கண்ணியம் அதிகரிக்கப்படுகிறது, அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்து அவனை அழகு பார்க்கிறான் என்பதாக பத்து விஷயங்களை ஹசரத் முஹையத்தீன் அப்துல் காதருல் ஜெயிலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, பாசத்திற்குரிய பெருமக்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த பத்து நாட்களிலே யார் சூரத்துல் ஃபஜ்ர் என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவை தொடர்ந்து இந்த பத்து நாட்களினுடைய இரவுகளில் ஓதுவார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியங்களை வழங்குகிறான். எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது, மன் கரா சூரத்துல் ஃபஜ்ரி ஃபில் லயாலில் அஷ்ர், யார் இந்த பத்து நாட்களில் இரவுகளிலே இந்த சூரத்துல் ஃபஜ்ரை யார் அதிகமாக ஓதுவார்களோ, குஃபிர லஹு, அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. நாம் பார்க்கிறோம், சாதாரணமான ஒரு விஷயம் சூரத்துல் ஃபஜ்ர், அதை ஓதுகிற பொழுது குஃபிர லஹு, அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. இது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முந்தைய பத்தினுடைய இரவிலே ஓதினால் இந்த நன்மை கிடைக்கிறது. மற்ற நாட்களிலே யாராவது வமன் கரஹா ஃபீ ஸாயிரில் அய்யாம், மற்ற நாட்களிலே இந்த சூரத்துல் ஃபஜ்ரை ஓதினால்
காணத்துலகு நூறுன் யோமில் கியாமா, கியாமத்தினுடைய நாளிலே அவனுக்கு பிரகாசத்தை அல்லாஹ் வழங்குகிறான் என்பதாக ஹதீசுகளிலே சொல்லப்படுகிறது என்று சொன்னால், வாசத்திற்குரிய பெருமக்களை நாம் எண்ணி பார்க்கிறோம், மற்ற மாதங்களை மற்ற நாட்களை மற்ற நிலைகளை போன்று இந்த நாட்களையும் நாம் கருதிவிடக்கூடாது. கிடைக்கப்பட்டிருக்கிற நாட்கள் 10 நாட்கள். துல்ஹஜ்ஜினுடைய மாதம் என்பது சிறப்பான ஒரு நாள். எனவே இந்த நாட்களிலே நாம் அதிகமதிகம் இபாதத்துகள் செய்து நோன்புகள் வைத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று நோன்புகளை வைத்து, திக்ருகள் சலவாத்துகள் தஸ்பீஹாத்துகளை அதிகமாக ஓதுங்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதையெல்லாம் நாம் அதிகமான இபாதத்துகளை நாம் செய்கிற பொழுதுதான் இது போன்ற இந்த நன்மைகள் கிடைப்பதாக ஹஸரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு தன் அவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள். எனவே இது போன்ற விஷயங்களை, இது போன்ற நாட்களிலும், இது போன்ற கண்ணியம் நிறைந்த இரவுகளிலும் நாம் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் பெற்று மறுமையிலே நாம் வெற்றி அடைவோம். அல்லாஹ்வுக்கு சுபானஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பையும் நல்ல நசீபையும் நம் அத்தனை பேர்களுக்கும் தந்து அருள்புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.